ஒரு திருவிக்கா பகுத்தருக்கோர் பெரியார் என்று சொல்லி தமிழினும் தமிழ் வாழ்வருக்கு பேருந்த மகான்களை நினைவு கூர்ந்து வசந்த் டிவி நேரலுக்கு இனியதொரு சுதந்திர தின நல்நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி உங்களை வணங்கி நாங்கள் எங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குவதில் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறோம் இப்படியாவது சுதந்திர தினத்திலையாவது தலைவர்களை பற்றி சுதந்திரத்தை பற்றி ஒரு நினைவூட்டல் வேணும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அதை நினச்சி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்படி அருமையான ஒரு நிகழ்வு உண்மையிலே நாமக்கல் மக்களை பெருசாக வணங்கணும் எதற்காக அப்புடின்னா தாயவே மதிக்க இந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து அதுக்காக வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்தே பார்த்திங்களா அந்த உணர்வுக்காக நாமக்கல் மக்களை வணங்கி நாமக்கலுக்கு பல்வேறு சிறப்புகள் எப்பவுமே மதிப்பெண்ணில் நல்லா படிக்கிறதில் நாமக்கல் தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் அதே நேரத்தில் முட்டைக்கு ஃபேமஸ்ஸு அங்கே தான் இருக்குது படிக்காமல் என்ன சொல்லுவோம் அவை ஒரு கூமுட்டன்போம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது ரெண்டுமே நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய அற்புதமான மாநகரில் இன்றைய தினம் நாங்கள் வசந்தி டிவின் சாயலாக அதனுடைய வாயிலாக நாங்கள் உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி அடைந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த பட்டிமன்ற நிகழ்வு முடிஞ்சு போகும்போது முழு மன திருப்தியோடு போகணும் சந்தோஷமாக போகணுன்றதான் இந்த பட்டிமூன்றத்தை முழு நோக்கம் என்பதை நாங்கள் அறிவித்து விட்டு சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் கேட்கல சார் கடைசியில் அதை ஒன்று நான் கேட்டுக்கிறோம் கிளியராக இருக்குல்ல ஆமா ஏன்னா நாங்கள் வாட்டி பட்டி மோட்டை முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு சார் எங்கே இருந்துச்சு எங்களுக்கு என்னையாக கேட்டுச்சு எதுவுமே கேட்கல நீங்களாக பேசிக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுக்காக ஏன்னா இன்றைக்கெலாம் பேச்சாளர் பேசுறது ரொம்ப அரிது அது இந்த மாதிரி நல்ல பேச்சாளர் அமையிறது இன்னும் சிறப்பு சிலருக்கு அமைய அமையாது ஒரு பேச்சாளர் கூட்டம் தாங்க அவர் கேட்டார் நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா கூட்டம் போகிறோம் தெரியாது தெரியாது தெரியாமங்கிட்டே எதுங்க வீணாக பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் தாழ் இன்னும் அப்படி ஆகி போச்சு மறுபடியும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு வந்தார் நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா எல்லாரும் போன வருஷம் தெரியான்னு சொல்லி போயிட்டான் தெரியும் தெரியும் ஏயா விட்டு மறுபடியும் அதை பேசி வேஸ்ட் பண்ண மறுபடியும் போயிட்டான் முடிவண்ணா என்ன இப்படியே போயிச்சு ரெண்டு வருஷமும் அடுத்த வருஷம் கூப்பிட்டு பாதி பாதிப்பேர் தெரியும் சொல்லுங்க பேர் தெரியாதுன்னு சொல்லுங்க இப்ப என்ன செய்வாரு நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா ஒரு கூட்டு ஒரு பக்கம் தெரியும் தெரியும் கிட்ட தெரியாது தெரியாது இந்த தெரிஞ்சவங்க தெரியாது சொல்லி கொடுங்க நான் போயிட்டு வரேன் வண்டி எடுத்துக்கலாம் சார் தான் சார் நாட்டில் நடந்துக்கிட்டு அதனால் தான் இன்றைக்கி நல்ல பொருள் விட சார் எனக்கு தெரிஞ்ச நான் எல்லா மேடிலையும் வழக்கமாக சொல்லிடுவேன் ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது இன்றைக்கி காலக்கட்டத்தில் சார் யோசிச்சு பாருங்கள் நான் பெரிய கோடீஸ்வரருங்க நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு பங்களா நாங்கள் சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக இருப்போம் யாராவது ஒரு ஆள் கைதுக்குங்க முடிய முடியாது முடியாது சார் எத்தனை பேரை பார்க்குறோம் பார்த்தீங்களா சார் சலவே வேட்டையில் என்று சலித்து கொண்டவனு உண்டு அழுக்கு வேட்டியை வெளுத்து கட்டுவில் ஆனந்தம் கண்டவரே உண்டு பத்தாயிரவா சம்பளம் வாங்குறவன் பத்தலைன்றான் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன ஆனந்தமாக இருக்கேன் நம்ம உருவாக்கிக்கிற பொறுத்து மைல்ஸ் அதான் இன்மையும் நன்மையும் பிறதார வாரா நம்மளுக்குள்ளே தான் உண்டு நம்ம உருவாக்கிக்கிற இந்த இடத்துல இந்த மேடை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்க அழகான தலைப்பு கஞ்சத்தை நம்மளாமல் சிரிங்க அதில் மட்டும் கஞ்சத்தை வைச்சாங்க அது ஒன்று தான் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா ஒருத்தன தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க பெரிய கஞ்ச மகா கஞ்சப்பையை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நீச்சல் தெரியாது மேட்டில் தரையில தரையிலிருந்துவேன் உங்களை காப்பாற்றுனேன் ஒரு ஐநூறுரூவா கொடு ஐயோ ஐநூறுவா ரொம்ப அதிகமாக இருக்குங்க இல்லை போறடா ஒரு நானூற்றம்பா போட்டுங்க அவனும் வரல இவனு செத்தே போயிட்டான் மேலவரத்தில் போயிட்டு வடை வறுத்துருக்கா இங்கே அப்போ எந்திரிச்சு எதுக்கு இவ்வளவு என்ன ஊற்று நீங்கள் தேவையில்லாமல் அப்படின்ட்டுக்கா அது மாதிரி ஒரு அளவுதான் தான் செத்தனை இருக்கணும் முழுசாக பயன்படுத்தி இந்த வேடையை அது போக தலைப்புமே ரொம்ப எளிமையான தலைப்பு பேருக்கேற்ற மாதிரி அருமையான பேர் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுகிற அற்புதமான ஊர் வந்தவன்லாம் நம்ம போகணும் ஒரு ஆசை வர்றது அப்படி இருக்கன்னு பேர் கேட்டாலே நான் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு பட்டி மனுக்கு போயிருந்தேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கடுத்து ஒரு மூணு நாள் காய்ச்சல் வந்து கிடந்தேன் ஊர் பேரை கேட்டுட்டு படுக்க பத்துன்னு ஊருக்கு பேர் எந்திரிக்க அவ்வளோன்னு யாருக்காவது சொல்ல தெரியுமா அதாவது என்னென்னா காலப்போக்கில் பேரை மாற்றுறாங்க படுகை பத்துன்றதை அப்படி மாற்றிட்டார் நிறையா பேருக்கு அப்படித்தான் என் கூட படித்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பேர் அவங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டார் காலேஜுக்கு அனுப்ப மாட்டார் பேர் மட்டும் அனுப்புறியா நீ எங்கே அனுப்புறியா எங்கே அனுப்புறியா நான் எயித்து படிக்கும்போது என் கூட படித்த பிள்ளைக்கு பேர் வந்தனான்னு பேர் அவள் வந்தன்னா வராட்டி எங்களுக்குண்ணா நாங்கள் வாட்டுக்கு போயிடும் ஒரு நாலு டீ போட்டு கிளாஸில் கொண்டு வரது இல்லை அந்த அம்மா பூரா சிந்தி செம்பில் தண்ணி கொண்டு வந்தா சிந்தி சிந்தி வர்றவளுக்கு சிந்தாமணின்னு பேர் வச்சுருப்பாங்க நீ நீ என்னைக்கு சிந்தாமணி வந்த ஏ பதினஞ்சு சேர் எடுக்க சோபா எடுக்க உட்காந்தனா ஏன் உட்கார மாட்டேங்கிறான் அவன் அமராவது எதுலையுமே அமர மாட்டான் பாருங்க குழந்தைகளை வளர்த்து பேணி காப்பதில் அதிக பங்கு யாருக்கு ஆண்களுக்கா பெண்களுக்கா இந்த காலங்காலமாக ஆண்களா பெண்களா ஆண்களா பெண்கள் நிறைய கேட்டிருப்பீங்க அதனால அதுக்கு ஒரு மாற்றம் தலைப்பே வித்தியாசமாக இருக்கணும் வழக்கம் போல ஆண்களா பெண்களா மாமியாரா மருமகளா கொத்தனாரா சித்தாளா நாத்தனாரா கொத்தனாரான்னு வரிசையாக போயிடுச்சு இதெல்லாம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் புதுசாக குழந்தையில மையப்படுத்தி பேசும் குழந்தையில எவ்வளோ அறிவாற்றலாக இருக்கா உண்மையிலே எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இன்னைக்குள்ள தலைமுறைக்கு எவ்வளோ அழகழகா பேசுகிறேன் சின்ன கையெடுக்க கருவில் அவ்வளவு எனக்குலாம் போட்டோ எடுப்பேன் அது தூ எங்கள் பாப்பா போய் அதில் போய் அப்படி டிசைன் பண்ணி பையனுக்கு பெருத்திரைவுக்கு அழகாக ரெடி பண்ணி எவ்வளவு எவ்வளவு ஏழு நிமிஷத்தில் ரெடி பண்ணுது அந்தளவுக்கு அறிவி ஜீவிகளாக இருக்குது அதில் நீங்களாம் சொல்லலாம் செல்லம் கொடுக்குற பிள்ளைகள் தான் பிடிக்கும் செல்போனை குடிக்கிற பிள்ளைகளை தான் அப்பாவு பிடிக்கும் அப்படி ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வாசலில் போகிறேன் எங்கள் பாப்பா ஐயா டாடி வந்துட்டாருச்சு ஆகா என் மகன் இவ்வளோ பிரியமானு பார்க்குறேன் செல்ஃபோனை கொடுக்க டாடி அப்படின்னு வாங்கிட்டு போயிடுச்சு அது காத்து வரைக்கும் அதுக்கு தான் பேச்சாளர் பெருமக்களை அறிமுகம் செஞ்சுட்டு நம்ம வேகமாக நிறையா இந்த தலைப்புகள் நிறையா சிந்திக்க போகிறோம் சிரிக்க போகிறோம் அந்த வகையில் குழந்தைகளை பேணி வளர்ப்பதில் அதிக பங்கு ஆண்களுக்குத்தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு அவர் ஒரு கல்லூரி ஆசிரியர் இன்னும் அதுபோக பள்ளியினர் ஆசிரியர் இருந்துக்கிட்டு நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கிறார் அது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் காரணம் அவர் தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப இலகுவாக இருக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கோபா ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அதே இன்னைக்கு சிறப்பாக பேசுவோருக்காக வந்திருக்கிறவங்க அந்த வேளை அவங்கள ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிச்சுக்கிட்டே கலர்ஸ் டிவியில் ஒரு ஆமாம் எங்கள் விட்டு மீனாட்சி அப்படின்ற ஒரு சீரியலில் முக்கியமான ரோல் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் தொகுப்பாளராக இருந்து கொண்டு பட்டிமன்ற பேச்சாளராக இருந்து கொண்டு இருக்கிறது பெரிய எனக்கு ஈஸியான காரியம் என்று செய்து வரக்கூடிய திருச்சியை சேர்ந்த நர்மதா அவர்களுக்கு ஒரு சமக்கரவசம் இல்லை குடிஞ்சு வணக்கம் சொல்ல தேவையில்லாமா அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் நம்ம நின்றாலே அவன் அப்படி தான் வாழ்த்துக்கள் அதே போல் அப்படி கிடையாதுங்க என்னதாக இருந்தாலும் நீதிக்கு தலைவனுக்கு படத்தில் எம்ஜிஆருக்காக ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயை வராவதும் அன்னை வளர்ப்பதில்லை பார்த்தீங்களா அவங்க இருந்தால் தான் பெண்கள் தான் பிள்ளைகளுக்கு ஏன்னா குழந்தைகளை வந்து சின்ன சின்ன எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கெல்லாம் யாரை டீச்சராக வைக்கிறாங்க பெண்கள்தான் எதுக்கானா எதுக்காக குழந்தை அழுகுது எதுக்காக ஒரு மாதிரி முறைக்குது அப்படின்னு குழந்தையுடைய பாவனையில் பூரா தெரிஞ்சது யாராக இருப்பாங்கன்னா தான் இருப்பாங்க இவ்வளோ ஒரு மீசியை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வாத்தியார் இருக்காருன்னு வச்சுக்கேன் ஆனால் அவனை சொல்லி தரேன் ஏ ஆனாவுக்கு அடுத்தடா தெரியாது சார் சப்பு நடிப்பார் தாண்டாண்க்கடுத்த இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா வைலண்ட்டாக இருக்கக்கூடாது இதே மிஸ்ஸாக இருக்கட்டும் ஆனாவுக்கு அடுத்தல் என்னப்பா தெரியாதுங்க மிஸ் அது வாய்க்கு நேரம் ஒரு சாக்லேட்டை கொண்டு வாங்க இது அப்பா ஆனா அந்த கனிவு பண்பை பார்த்தீங்களா இதுவும் பெயில் ஆகி போச்சு இந்த ஜோக் அந்த கனிவு எங்கிட்ட தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பட்டிமன்றம் பட்டிமன்றத்தில் நடுவர் யூடியூப் என்ன டிவி உன வாரம் பார்க்குறேன் எங்கள் வீட்டு சிசிடிவில வந்துக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை அப்புறம் ஆப் பண்ணுறேன் ஆப் பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்தேன் எப்படி அதே போல பேசாத மேடை கிடையாது உனவாரம் வாரம் தூக்கு தூக்குமடைகள் ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கு அஞ்சு நிமிஷம் தூக்கு பேசி அவே எந்திரிச்சுட்டேமா உன் ஜோக்கை கட்டாமல் தூக்கிலே தொங்குறேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு நிம்மதியாவது சேவை விடுமா அப்படின்னு அது மாதிரி எங்களுக்கு நிறையா தேவைப்படும் கோயில் பெண்லேருந்து அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுத்து இரண்டு மூன்று திரைப்படங்களில் முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க அதே போல் பேராசிரியை திருச்சியில் ஒரு கல்லூரியில் பேராசிரியை இருந்து கொண்டு அருமையாக பேசி வரக்கூடியவங்க பட்டிமண்டத்தில் சிந்தனை சிரிப்பு கலந்த விஷயங்களை இன்றைக்கெலாம் கொடுப்பதில் ரொம்ப அரிது அது இந்த பட்டிமன்றங்கள் வேறு மாதிரி திசை மாறி போகிறப்ப அது சரியாக கையாளுற ஒரு சில பேச்சாளர் தான் அந்த வகையில் இங்கே இருக்கிறவங்களாம் அந்த சிறப்பு இருக்கும் அதில் முக்கியமாக சாத்தம் எப்பிரியா அவர்களுக்கு அவங்க தமிழுக்காகவும் பெரிய நன்றி இன்னொரு சிறப்பு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள்ட்ட ஒரு சிறப்பான விருதை பெற்றிருக்கக்கூடிய பெண்மணி நிறையா பேச பேச தான் வரும் எல்லாரும் அப்துல் கலாம் அவர்களை கொண்டாடுறோம் அப்துல் கலாமே யாருக்கு ரசிகர் தெரியுமா எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ரசிகர் அப்துல் கலாம் அவர்கள் இப்படியே ஒரு ஒரு விஷயங்கள் அதுக்கு ஒரே ஒரு எம்ஜிஆர் ரசிகர் கைதிட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இப்பொழுது தலைப்பை பற்றி ஆராயப்போகிறோம் மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி இப்பொழுது பட்டிமன்ற முறையாக தொடங்கிறது முதலாவதாக குழந்தைகள் வளர்ப்பதில் பெரும்பங்கு எங்களுடைய ஆண்களுக்கு தான் என்று சொல்லி ஆசிரியர் ரவிக்குமார் அவர்களுக்கு கரகசம் கொடுங்க விடுதலை காற்றினை நாம் சுவாசிப்பதற்காக தங்கள் மூச்சு காற்றினை தியாகம் செய்த விடுதலை வீரர்களின் பாதம் பணிந்து என் வாதம் தொடங்க ஆசைப்படுகிறேன் புகழ் கோட்டை புகழ் கோட்டை இந்திய தேசத்திற்கே புரோட்டினை வழங்குகிற நாமக்கல் நகரத்தினை வணங்கி என் வாதத்தை தொடங்க ஆசைப்படுகிறேன் இரு அணியை சார்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிவிட்டு குழந்தைகளை வளர்ப்பதில் பெரும்பங்கு வகிப்பவர்கள் ஆண்கள் தான் பத்து மாதம் சுமந்து பெத்தோம் பத்து மாசம் சுமந்து பெத்தோம் அப்படிங்கிறாங்க அது இயற்கை ஆனா அந்த பத்து மாதம் சுமந்த பிறகும் கூட ஒரு மகனையோ ஒரு மகளையோ ஆயுள் வரைக்கும் சுமப்பவன் தந்தையாக இருக்கிறான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் தனக்கென சமைக்காதவள் அம்மா நடுவரவர்களே வாழ்நாள தனக்கென சமைக்காதவள் நம் அம்மா வாழ்நாள் முழுவதும் தனக்கென சம்பாதிக்காதவர் தான் நம்முடைய அப்பா என்று சொன்னால் அந்த ஆண்மகனுடைய உழைப்பும் அந்த ஆண்மகனுடைய கவனிப்பும் இல்லை என்று சொன்னால் ஒரு மகனோ ஒரு மகளோ இந்த சமுதாயத்தில் சிறந்த மனிதனாக உருவாகிவிட முடியாது நெடுவரவர்கள் அவங்க நிறைய சொல்லலாம் பெண்கள் நாங்கள் எப்படி தாளாட்டு பாடுறோம் பெண்கள் நாங்கள் எப்படி வீரத்தை ஊற்றுறோம் அவங்க ஊற்றுற வீரமெல்லாம் எப்படின்னு நமக்கு தான் தெரியும் நெடுவரவர்கள் இன்னைக்கு நீங்க அழகா முன்னுரையில சொன்னீங்க உண்மையாகவே சொல்ல போனால் நம் சொல்லுக்கு அடங்காத பிள்ளைகள் எல்லாம் நம் கையில் இருக்கிற செல்லுக்கு அடங்கி போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் தெரியுங்களா அம்மாக்கள் வீட்டுல சீரியல் பார்க்கணும்னு வைங்கள என்ன பண்றாங்க தெரியுங்களா செல்போன் எடுத்து புள்ளகையில் கொடுத்துருது நல்லா கவனிச்சு பாருங்க இது எத்தனை வீடுகள்ல நடக்குதுன்னு பாருங்க அம்மாக்கள் இலகுவா ஃப்ரீயா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சீரியல் பார்க்கணும்னு வைங்கல முதல் வேலை செய்யறது இந்த இதை நீ பாரு அதை நான் பாத்துக்கிறேன்னு ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்க்கறதே இல்லை நடுவர் அவர்களே அதனாலதான் தனக்கான வாழ்க்கை வாழ போன பிறகு எந்த மகனும் எந்த மகளும் பெத்தவர்களை கூட கவனிக்காமல் போய் போய்விடுகிறார்கள் என்று சொன்னால் குழந்தையாக இருக்கிற போது நாம் எப்படி கவனிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அவங்க பெரியவனாங்கன பிறகு நம்மளை கவனிக்கிறது இருக்கும் நான் ஆசிரியர் அறிமுகப்படுத்தினீங்க பையன் கிட்ட கேட்க கூடாத ஒரு கேள்வியை கேட்டேன் கேட்டுட்டு கேட்டுட்டுவான்னு வேற சொன்னேன் மனுஷன் எதிலிருந்து வந்தான்னு வீட்டில் அம்மா அப்பாட்ட கேட்டு வாடான்னு நேர போய் அம்மாட்ட கேட்டிருக்கான் வளர்க்கும் விரத சொன்ன பதில் என்ன தெரியுங்களா மனுஷன் எதுல இருந்து வந்தா தெரியுமா மனுஷன்லாம் மனுஷன்லாம் மனுஷன்ல இருந்து தாண்டா வந்தாங்கன்னு சொந்த அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா அலுவலகத்திலிருந்து வந்தாரு அவருக்கு ஏதோ டென்ஷன்னு மனுஷன்லாம் எல்லாம் எதுல இருந்துப்பா வந்தான்னா அவருக்கு என்ன கடுப்புன்னு தெரியல மனுஷன்லாம் கோரங்கில இருந்தா வந்தான் போடா அப்படின்ட்டாரு இப்போ ஒரு கேள்விக்கு எப்படி ரெண்டு பதில் இருக்க முடியும் மறுபடியும் அம்மாட்ட வந்தா வந்தான் பேணி வளர்க்கிற அந்த அம்மா சொன்ன பதில் அம்மா அப்பா இப்படி சொல்றாரு நீ இப்படி சொல்ற மனுஷன் எதுல இருந்துதான்மா வந்தான் குரங்கில இருந்து வந்தானா மனுஷன்ல இருந்து வந்தானா எங்க இருந்துமா வந்தான் அம்மா சொன்னா உங்க அப்பா சொன்னதும் சரிதான் தம்பி நான் சொன்னதும் சரிதான் தம்பின்னா எப்படிமான ஒன்னு தம்பி நீயு நானு நம்ம தாத்தே நம்ம பாட்டி எல்லாம் மனுஷன்ல இருந்து வந்தவங்க உங்க ஒப்பம் பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாம் குரங்கில இருந்து வந்தவங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க அப்ப பரம்பரையை பூரா குரங்குனையா நினைச்சிட்டு இருப்பான் யோசிச்சு பாருங்க இதுதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க நீங்க பள்ளிக்கூடத்துல பசங்க கேட்டுறாங்க ஒருத்தர் கேட்டு மாட்டிட்டார் மனிதன் இருந்து வந்தான் என்பது நம்புறாயா சுரேஷ் அப்படின்னாரு இது வரைக்கும் நம்பிடல சார் உங்களை பார்த்தோன்னா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு சார் அப்படின்னு

வழக்கமா கோயிலுக்கு பிள்ளைய கூட்டு வருவீங்களே எங்கம்மா உங்க பிள்ளைன்னா அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க ஒரு வார்த்தை பிள்ளையா சாமியாது இல்ல அது பிள்ளையாது ஒரே இம்ச சொல்ல அதான் வீட்லயே வச்சு பூட்டிட்டு நான் மட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொந்த அம்மா இப்ப அந்த பூசாரி கேட்ட பதிலைத்தான் இந்த மன்றத்துல நான் பதிவு பண்றேன் அழகா ஒரு வார்த்தை நெத்தியில் அடிச்ச மாதிரி சொன்னார் நடுவர் அவர்களே சாமிய வீட்டுல விட்டுட்டு இங்க யார பாக்கமா வந்தேன்னு அந்த பூசாரி கேட்கிறார் நடுவர் அவர்களே ஒரு காலத்திலெல்லாம் திருவிழாக்களில் குழந்தைகள் காணாமல் போவார்கள் திருவிழாக்களில் குழந்தைகள் தொலைந்து போவார்கள் ஆனால் இன்றைக்கு திருவிழாக்களையே தொலைத்த குழந்தைகளாக நாம் மாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் அம்மாக்களினுடைய வளர்ப்பு எங்க இருக்கு இல்ல எங்க இருக்கு நான் கேட்கிறேன் ஏதாவது ஒரு அம்மாவை பாருங்க நீ டாக்டர் ஆகணும் நீ டாக்டர் ஆகணும் நீ இல்ல என்ன பண்ணணும் நீ வக்கீலாக நீ கலெக்டர் ஆகணும் நீ அதாக நீ தாங்க நான் ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணுமே ஆக மாட்டேங்கிறான் கிறுக்கு நான் இப்படி கடைசியில உண்மை நடுவர் அவர்கள் ஒரு ஆள் இத்தனை ஆக முடியும் ஒரு தாயினுடைய வளர்ப்பிலே ஒரு மகனோ ஒரு மகளோ முதலில் நல்ல மனிதனாக வேண்டும் என்கிற உணர்வை முதலில் சொல்லிக் கொடுத்தால் தாங்க அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா வளர முடியும் நடுவர் அவர்களே எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான வேலை என்னன்னா சிவில் இன்ஜினியர் நினைக்கிறேன் சிவில் இன்ஜினியர் வேலை ஒரு ஆள் என்று சொன்னார் சந்தோஷமா இருக்கு காலை ஏழு மணிக்கு மனைவியே டீ போட்டு கொடுத்து டிஃபனில் சாப்பாடு கொடுத்து எழுப்பி விட்டு குளிக்க சொல்லி போங்க போய் சைட்டை பார்த்துட்டு வாங்க சார் எப்படி அவன் அவன் பாருங்க அவன் ஒரு யோகத்தை பாருங்க ஆ சிவில் இன்ஜினியரா பாவமா உங்க ஒரே சைட்டை தினமும் பார்க்கறது ஒரு வகை ஒவ்வொரு சைட்டை ஒவ்வொரு நாளாக பார்க்கறது அதில் ஒரு வகை நடுவர் அவர்கள் என்ன ஒரு எங்கள் அண்ணங்கிறது உண்மையிலுமேங்க அமெரிக்காவினுடைய ஒப்பற்ற அதிபராக விளங்கிய ஆப்ரஹாம் லிங்கன் தன் மகனுடைய பள்ளி ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினார் நடுவர் அவர்களே என்ன தெரியுங்களா ஒரு அப்பாவா இருந்து அவர் தான் இந்த பதிவு வகுப்பு ஆசிரியருக்கு எழுதினாரு என் மகனுக்கு நீங்க ஏதா கத்துக் கொடுக்கறீங்களோ இல்லையோ ஒரே ஒரு விஷயத்தை கத்துக் கொடுங்கன்னு அந்த கடிதத்துல எழுதினார் என்ன தெரியுங்களா அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என் பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயத்தை கத்துக் கொடுங்க என்ன தெரியுங்களா பொய் பேசி சம்பாதிக்கக்கூடிய ஆயிரம் டாலர்களை விட ஒழுக்கத்தோடு சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாலர் உன்னதமானதுங்கிறத என் பிள்ளைக்கு நீங்க கத்துக் கொடுங்க இதை விட நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வேற எதுவும் இல்லைன்னு சொன்னா தன் பிள்ளை ஒரு நேர்மையாளனாக வளர வேண்டும் என்பதிலே அப்பாக்கள் எவ்வளவு அக்கறையோடு இருக்காங்கன்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி காட்டி வளர்க்குறாங்களா அன்னைக்கெல்லாம் சண்டை வந்துருச்சு நடுவர் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த அம்மா சொல்லுது ஏ பேய் ஏ பிசாசு ஏ தண்டோ ஏ முண்டம்ச்சு பாருங்க பையன் கட்ட அம்மா நான் யாருமா நீ சும்மாடா குட்டி சாத்தானுச்சு அந்த அம்மா உடனே அம்மாட்ட போய் கேட்ட அம்மா பேய்னா என்னம்மா பிசாசுனா என்னம்மா தண்டம்னா என்னம்மா முண்டம்னா என்னம்மா பேய் உங்க ஒப்பன் தாண்டா பேய் பிசாசு கட்டிடு சீரழிரும் நான் தான்டா பிசாசு தண்டோ உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம்டா முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா நாற்காலையெல்லாம் முண்டம்டான்ச்சு ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாருயா பெரியப்பா எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அம்மா பேய் ஆபீஸ் போயிருக்கு பிசாசு குளிக்க போயிருக்கு தண்டமே வா முண்டத்தில் உட்காருன்னா இன்னொரு ஜென்மத்தில் உன் வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன் போயிட்டார் நடுவர் அவர்களே இங்க யோசிச்சு பாருங்க ஒரு கவிஞன் சொன்னா அடுத்த தலைமுறையை எப்படி வளர்க்கணும்னு சொன்னா நடுவர் அவர்களே செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் மதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் இந்த நான் தந்த பண்புன்னு சொன்னா பாத்தீங்களா ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு ஆண்மகனும் தாங்க ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியை முத்துக்குமார் நடுவர் அவர்களே ஒவ்வொரு திருவிழாக்களின் போதும் அவங்க அப்பா நான் முத்துக்குமார் அவர்களை தோல்ல தூக்கி வச்சு கூட்டு போவாராம் அப்படி தூக்கி வச்சு கூட்டு போகும்போதெல்லாம் சாமி தெரியுதான் பாடுறான் சாமி தெரியுதான் பாடுறான் பாடம் முத்துக்குமார் தன் தந்தையின் மறைவிற்கு பிறகு இதை பதிவு செய்கிறார் நடுவர் அவர்களே ஒவ்வொரு முறை திருவிழாவின் போதும் எங்க அப்பா என்ன தோல்ல தூக்கிட்டு சாமி தெரிதாடா சாமி தெரிதாடான் பாரும்பாரு என் தந்தையின் மறைவிற்கு பிறகுதான் நான் உணர்கிறேன் சாமியின் தோளில் நின்று கொண்டுதான் நான் சாமியை பார்த்திருக்கிறேன் என்று பதிவு பண்றான் நடுவர் அவர்களே தகப்பன் சாமி நடுவர் அவர்களே தகப்பன் சாமி தயவு செய்து மறந்துடாதீங்க ஒரு அம்மா பிள்ளைகிட்ட சொன்னாங்கம்மா இந்த பயலோட சேராதரா அப்படின்னு ஏமாண்ணா அவன் கெட்ட பையடா அவங்க கூட சேராதான் நீ நல்ல பையடா தம்பி அவன் கெட்ட பையடா தம்பி அவங்க கூட சேராதரா சேர்ந்த நீயும் கெட்டு போயிடுவனா ரெண்டு நாள் கழிச்சா அதே பையலோட அவன் விளையாண்டுகிட்டு இருந்தானே அந்த அம்மாக்கு கோவம் வந்துருச்சு அந்த பயலோட சேராதேங்கிறேன் மறுபடியும் அவனோடவே சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கேன் என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்கேன் ஏமா அப்படி சொல்றீங்க டே நீ நல்லவையடா கெட்டவயடா அவன் கூட சேர்ந்தா நீயும் கெட்டு போயிடுவோம்னா நீங்க இப்படி நினைக்கிறீங்க இதையே இப்படி கொஞ்சம் மாத்தி யோசிங்கம்மா கெட்டவனான அவங்க கூட நல்லவனான நான் சேர்ந்தா நான் கெட்டவனா மாறி போயிடுவேன்னு நம்புற நீங்க நல்லவனான என் கூட கெட்டவனான அவன் சேர்ந்தா அவனும் நல்லவனா மாட்டான்னு ஏமா நம்ப மறுக்கிறீங்கன்னு கேட்டான் ஒரு மாற்று சிந்தனை கூட இல்லாத தாய் குலங்களால எப்படி நடுவர் அவர்களே ஒரு நல்ல பிள்ளையை எதிர்கால தூணை உருவாக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி நடுவர் அவர்களே பிள்ளைகளை வளர்ப்பதில் பெரும்பங்கு வகிப்பவர்கள் ஒருபோதும் பெண்கள் அல்ல பெண்கள் என்பது போல தோன்றினாலும் அதனுடைய அடிநாதமாக இருப்பது ஆண்களினுடைய ஒப்பற்ற உழைப்பும் ஆண்களினுடைய பாசமும் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம் கருத்தரிப்பதெல்லாம் குழந்தைகள் அல்ல கருத்தறிந்து நடப்பதுதான் குழந்தைகள் அதுங்களா நான் என்ன சொன்னேன் கைதட்டுருக்கு நாங்கள் ஆள் வச்சுருக்கோம் உங்களை வந்து நாங்கள் ஆளாமட்டும் உக்காந்தா போய் தூங்குன்னா கூட அங்கே உட்காந்தே தூங்க எந்திரிச்சு மட்டும் போயிடாங்க பேசிக்கிட்டு இருக்கு நான் தண்ணியை குடிக்கிறது அது இதுதான் பெண்கள் நம்ம உயிரை கொடுத்து நினைக்கிட்டு இருப்போம் அந்த அம்மா எழுப்பிச்சோம் ஒன்றரை மணிக்கு இந்தாங்க தூக்கமாக தூங்குறவனுக்கு தூக்கமா தான் பேசுகிறவனுக்கு தண்ணி கிடையாது கேட்குறவங்களுக்கு தண்ணி அப்படி இருக்காங்க உண்மையிலே அழகாக ஆரம்பிச்சிருக்காரு அதற்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா நம்ம நிம்மதியாக இருந்தாலும் வீட்டுக்கு வர்றவன் விருந்தாடியாக வர்றவன் ஒரு சும்மா போகலாமில் ஓசிட்டியை குடிச்சிட்டு பெரிய கலவரத்தை உண்டு கொண்டு போயிடுவான் வரேன் வீட்டுக்குள்ளே பையன் விளையாண்டுக்கிட்டேன் என்ன ஆ பையன் அச்சு அசப்பில் கொஞ்சம் உறிச்சு வச்சுருக்கானே யோ மெதுவாக பேசி அது எடுத்து விட்டுப்பில்லையா ஏன்டா உசுரவாது ஓனியா நான் கேட்டேனாயா கேட்டேண்ணா வந்தா டீயை குடிச்சி பேசாமல் போக வேண்டியாடா கொடுத்தாங்க நம்ம குழந்தை ஒழுங்கா வளர்த்தாலும் வளர்க்க விட மாட்டேங்கிறாங்க வாங்க கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் ஆனால் குழந்தைகள் வளர்ப்பதில் எங்களால் தான் அந்த முழு திருப்தியை கொடுக்க முடியும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்று அன்னபாரதி அவர் ஆரம்பிக்கிறாங்க நாட்டை விடுதலையாக்க ராட்டை வைத்தே சாட்டை சுழற்றியவர் தான் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி சும்மா கிடைத்து விட்டதா சுதந்திரம் சும்மா கிடைத்து விட்டதா சுதந்திரம் எத்தனையோ தலைவர்கள் கல் உடைத்து மண் சுமந்து உப்பு சத்தியாகிரகம் செய்து தன்னுடைய வயதை தொலைத்து வாழ்க்கையை தொலைத்து கிடைத்ததுதான் சுதந்திரம் வசந்த் தொலைக்காட்சி நேர்களுக்கும் மதுரை என்றால் சிம்மக்கள் நடுவர் அவர்களே மதுரை சிம்மக்கள் ஜோசியம்னா ராசிக்கல் அழகான மக்கள்னா தான் நாமக்கல் மக்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சிம்மக்கள் எங்க கிடக்கு ராசிக்கள் எங்க இருக்கு நாமக்கல் திண்டுக்கல் நடுவர் சற்று நேரத்திற்கு முன் யோசித்தது கல் இல்லையா இல்ல அழகான தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க குழந்தைகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா உலகத்துல சந்தோஷமா இருக்கணும் குழந்தைகளோட நாம இருக்கணும்னு அப்படிப்பட்ட குழந்தைகள் தலைப்பு கொடுத்ததுக்கு முதல்ல அவர்களுக்கும் நம்மளுடைய வசந்த தொலைக்காட்சிக்கும் ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்துருங்க நடுவரவர்களை நான் என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார் என்ன உங்களை வாழ்க்கை ஒரு ரெண்டு வரி கவிதை கழுதையா இல்ல

அடுத்து நீங்க என்ன ஆக போறீங்கன்னு தெரியல சேராட்டோ காசு எல்லாம் போறீங்க நடுவரவர்களே ஆண்கள் தான் ஒரு குழந்தைய வளர்க்கறதுன்ட்டு அப்படி மூச்சு பிடிச்சு பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு ரவிக்குமார் சாருக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்க ஏன்னா இல்லாத இருக்குன்ட்டு பேசுறது கஷ்டம் இல்ல நடுவரவர்களே பெண்கள்ங்கிறது என்ன தலைப்பு கொடுத்தாலும் ஒரு மணி நேரம் சிறப்பா பேசுவார் ஆமா அந்த அம்மா தலைப்பே இல்லாட்டி கூட நாலு மணி நேரம் பேசுவார் இடையில நான் மாட்டிட்டு எப்படி முடிச்சிருக்கேன் பாருங்க சார் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன் சார் ஏன் மூக்க புடுங்கிற மாதிரி மூணு கேள்வி கேளுங்க அது உங்க பிரச்சனை எனக்கு தேவை இல்ல இட்லி பொடியை தொட்டு இட்லி சாப்பிடலாம் கரெக்டா எனக்கு அம்மா நாளே குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுதான் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க அதுக்காக நான் கேக்குறேன் சார் இட்லி பொடியை தொட்டு இட்லி சாப்பிடலாம் மூக்கு பொடியை தொட்டு மூக்க சாப்பிட முடியுமாங்க அங்க ஒரு ஆள் பேசுறாரு சார் அப்படியே சொன்னீங்க வேணாம்னு சொன்னீங்க கேட்டியா மூக்கு பொடியில் போய் மூக்கு சாப்பிடறாங்களா இப்படி ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்க பேச்சு கேட்க வந்திருக்க அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸே கையில எடுத்து கூட பாருங்க ஆண்கள் எப்படி உட்காந்துருக்காங்க எங்களுடைய பெண்கள் முகத்தை பாருங்க அப்படி மகாலட்சுமி மாரி சிரிச்ச முகமா உட்காந்துருக்காங்க அப்ப நாங்க சிரஞ்ச முகமா உட்காந்துருக்கோம் ஏமா புறாம நீ சிரிப்பதற்கான வாய்ப்பை நாங்க உருவாக்கி கொடுத்து நாங்க சுருக்கிக்கிட்டோம் இல்லங்க பெண்கள் நாங்களாலே அது ஒரு கலைமகள் அம்சம் நீங்க கலைமகள் அம்சம் அப்ப நாங்களாம் கலவாணி வம்சமா என்ன சார் சார் எல்லாரும் நியாயமா பேசுங்க

காலையில எந்திரிச்சு ஜில்லுனு குளியல் ஹாட்டா காஃபி காரசார சைட்ஸோட கூட்டி பொரியல் குழம்பு ரசம் அடுப்படி க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா ஹபாடான் இருக்கும் டெலிபோன் கால இபி பில்லு இன்னும் இருக்கு இது போல லிஸ்ட் இதுக்கு நடுவில் ஏதுங்க ரெஸ்ட் என ரெஸ்டே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் சத்தியமா என் பெண் தங்கங்கள் மட்டும் நானும் என் தாயும் பீடி சுற்றுகிறோம் என் தந்தை ஊர் சுற்றுவதால் எத்தனை தந்தைகள் நிலைமை எனக்கு இப்படி இருக்கு தெரியுமா ஆனா இந்த பெண்கள் இத்தனை பேர் இருக்காங்களா சார் எங்க பெண்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா

கண்டவர்கள் சொன்னதுண்டா நல்லா தானே சார் இருக்கு எனக்கு இதே மாதிரி ஒருத்தன் பாண்ணா சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு உனக்கு எப்பரா தெரியும் நான் தான் தினம் துவைக்கிறேன் அப்படின்டா அப்படித்தாங்க நிறைய பேர் வாழ்றப்போ என்ன ஏ அப்படிலாம் இல்ல ஆனா அந்த சேலையில கூட பாருங்களேன் உண்மையிலேயே ஆத்தாவோட சேலைக்கு ஈடு இணையான ஒரு உண்டா ஒரு குழந்தைய இப்பவும் எத்தனையோ இளைஞர்கள் கேட்டு பாருங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா கூட ஒரு இளைஞன் அவனுடைய சூட் கேஸ் ஒரு பொருள் என்ன தெரியுமா அம்மாவோட சேலையை தாங்க ஒரு இளைஞன் எடுத்துட்டு போவான் வெளிநாட்டுக்கு வரைக்கும் அம்மாவோட உணர்வு எனக்கு மேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை உறவுகள் இன்னைக்கும் இருக்குங்க யோசிச்சு பாருங்க நேரத்தின் அருமை கருதி நான் முடிச்சுக்கிட்டுறேன் ஒரு உண்மையிலே நிலாவில போய் கால் வச்சவர் யாருங்க நீலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலாவில முதல் முதல்ல கால் வைத்தவர் நீலாம் ஸ்ட்ராங் நீலாம் ஸ்ட்ராங்கோட தாயார்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் அம்மா உங்க பையன் நிலா கால் வச்சுட்டான் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ அப்படின்னு கேட்கும்போது நீல ஆம்ஸ்டாங்க தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்களா என் பையன் நிலாவில் கால் வச்சிட்டான் நிலாவில் கால் வச்சுட்டான் சந்தோஷப்படுறீங்க ஆனா எனக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா என் பையன் நிலாவில இருந்து இறங்கி வந்து எப்ப பத்திரமா அந்த நிலத்துல கால் வைக்கணும் அப்பதாயா எனக்கு உண்மையான சந்தோஷம் என்று சொன்னவள் தான் நீல் ஆம்ஸ்டாங்க தாயாருங்க எங்க ஒரு ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகன் ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே ஒரு கணவன் இறந்துட்டா அந்த மனைவிக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா விதவை ரைட்டா ஆனா அதுவே கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல ஒரு பெண்மகள் இறந்துட்டா பெண்மகள் இறந்துட்டா அந்த ஆண் மகனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பேர் என்ன புது மாப்பிள்ள ஐயா அடுத்த ஆளுக்கு கல்யாணத்துக்கு கிளம்பிடுவோம் அப்படி அண்டனத்தை ரெண்டு புள்ளகுட்டியை பெத்து போட்டிருக்கா வளர்க்கணும் இல்லையா நாங்க வளர்க்கல எங்க கடைசி வரைக்கும் உண்மையிலேயே கணவன் இல்லாட்டினா கூட வெள்ள புடவைய கட்டிக்கிட்டு என் பிள்ளைய இட்லிய வச்சுனா கூட கஞ்சி ஊத்துறேன் என்று சொல்லக்கூடிய பெண் குல தங்கங்கள் எங்க ஆண்கள் நீங்க எங்கங்க அதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அன்னைக்கே சொன்னாரு மனைவியை இழந்தவன் கிழவனை ஆனாலும் மறுமணம் பண்ணிக்கூட உரிமை உண்டு இல்ல மங்கையை மணப்பது உண்டு மண்டை வறண்டு கணவனை இழந்தவள் கட்டழகி ஆனாலும் கடைசி சாக மட்டும் உரிமை உண்டு இதில் கதைகளும் கட்டிவிடு ஊர் திரண்டு என்று பட்டுக்கோட்டை அன்னைக்கே நெத்தியடி எடுக்கிவர் சொன்னாரே நடுவர் அவர்களே எந்த வகையில் பார்த்தாலும் யோசிச்சு பாருங்க பெண்கள் நாங்க தாங்க ஒரு குடும்பத்தோட அச்சாணி இல்லைன்ட்டு நீங்க மறுக்கவே முடியாது பெண்கள் நாங்க தான் ஒரு குடும்பத்துக்காக வியர்வை சிந்தி உழைக்கிறோம் எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு குழந்தையோட குழந்தையாக பழகக்கூடிய ஒரு பக்குவம் ஏன் குழந்தை குடும்பம் ஓடி வந்து என்ன சொல்லணும் தெரியுமா புச்சி புச்சி அச்சி புச்சி செத்து போச்சு அந்த நேரம் வந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஒன் டூ த்ரீ சாப்பிட்டப்பா ஃப்ரீ இதை என் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லிப்பாங்க பேச்சாளர் கூட்டம் அது குடுக்கும் போது நான் அப்படித்தான் சொல்ல முடியும் இதே என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்ன அங்கு போய் வேலை பாரு அப்படின்னு நிஜமா சொல்லுவாரு ஆனா இதுவே என்கிட்ட சொன்னா என்னடா செல்லக்குட்டி வாடா தங்கம் அப்படின்னு உச்சி முகர்ந்த முத்தம் கொடுப்பமே அதில் தான் தாய்மை அதுதான் பெண்மை அதுதான் மென்மை என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் குழந்தைகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வைப்பவர் நிச்சயமாக அடித்து கூறுவேன் அது ஆண்களை விட பெண்களை 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 என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நாமக்கல் மக்களுக்கும் சிறப்பான சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அறிகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் அற்புதம் ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கெவியாக ஒரு வீரியமாக ஸ்ட்ராங்காக பேசுகிறாரோ பெண்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது நாங்கள் தாங்க வேர்வு சிந்தி உழைக்கிறோம் அப்போ நாங்கள் மூக்கு சிந்தியாக உழைக்கிறோம்னு கேட்கக்கூடாது அதாவது நாங்கள் பொது ஆண்கள் என்ன நாங்கள் வழிகாட்டுவராக இருக்க மாட்டோம் சில நேரங்களில் வாழ்ந்து காட்டுவராக இருப்போம் அப்படி இருந்தால் தான் சரி அப்பா எப்பவுமே அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில் வல்லினம் என்பது அப்பா கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக ஏய் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும் அன்பா அம்மா வந்து என்னப்பா சாப்பிட்டியாப்பா அப்பா என்ன அப்படிதான் இருக்கும் இதுவே மெல்லினம் அப்படிதான் இந்த அப்புறம் இனம் அப்படி தான் இருப்பான் அதனால காலை எழுப்புற கூட பாருங்களேன் தாய்க்குழங்க எழுப்புறதா எந்திரிமா குட்டிமா எந்திரியுமா நீங்களாம் கலெக்டர் தூங்கலாமா இவ்வளவு நாமக்கல் கலெக்டர்மா இவ்வளவு தூங்கலாமா எந்திரி குட்டிமா அப்படின் ஆனா அப்பா எந்திரி எருமா எட்டு மணி தூங்கிட்டோம் இப்படித்தான் ஆமா எருமைக்கு அப்படின்னா அடுத்து பாத்துங்க கழுதிக்கெல்லாம் விசில் பின்னிடும் நிரம்ப கேள்வியை கேட்டு முடிச்சிருக்காங்க ஆனா பாருங்க நான் வாத்தியார் விளையாக்குற கஷ்டம் எது சொன்னாலும் எடுத்து எடுத்து பேசுறாங்க பசங்க இவங்களை சமாளிக்கிறதுக்கு இப்படி அப்பா மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுனா தான் முடியும் நூத்துக்கு தொண்ணூறு எடுக்கணும்டா நூத்துக்கு தொண்ணூறு எடுக்கணும் சாயந்தரம் பாக்குறாரு ஒரு பையில நூறு வச்சிருக்கா தொண்ணூறு எடுத்துட்டு போயிட்டான் நீ மார்க்குன்னு சொல்லணும்ல எப்ப பார்த்தாலும் இப்படியே போயிடக்கூடாது நான் என் பாப்பாடை சொல்றேன் ஏய் இதான் இதான் பட்டாக்கத்தி அப்புடின்னே படலினா அப்புடினுச்சு பட்டா ஒரே வாரத்தில் அது முடிக்குது சார் எது பேசுனாலும் திருப்பி என் பேரை கேட்ட ஒன்று போயிடுவோம் அப்படின்னேன் உங்கள் பேர் என்ன டாய்லெட்டாக பின்னுது காலங்கள் மாறிடுச்சு எதுவுமே குழந்தைகிட்ட பேச முடியல இந்த குழந்தையில எங்களை மாதிரி ஆள் இருந்தா தான் கொஞ்சம் பயப்படுவாங்க பய பயத்தோடய வளர்க்கணும் அது எதிர்காலத்துக்கு ஆரோக்கியம் அப்படின்ற சொல்றதுக்காக திருச்சி நர்மதா அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுங்க வாங்க

எங்களுடைய அன்னபாரதி அக்கா மாதிரி கலையை வளர்க்குறதுக்கு தமிழகத்தில் வந்து இன்னொருத்தவங்க பிறந்து வரணுன்ற அளவுக்கு கலையை வள வளன்னு வளர்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த அக்கா போட்ட ரெண்டு பிள்ளை குட்டியை யார் வளர்த்துட்டு இருக்கா தெரியுமா எங்கள் மாமா வளர்த்துட்டு இருக்கிறாரு வீட்டில் உட்காந்து வந்து சொல்றாங்க எவ்வளோ சொல்லிட்டு போறாங்க பாருங்க காலையில என்ன ஹோம்ஒர்க் பண்ணிச்சு என்ன யூனிஃபார்ம் பிள்ளை என்ன கிளாஸ் படிக்குதுன்றது முத கொண்டு எங்க மாமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அக்கா ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறதோட சரிங்க வந்து பிள்ளையை வளர்க்குறத பத்தி அக்கா இவ்வளோ பேசிட்டு போயிருக்காங்க மேலே வந்து அழகா சொன்னாங்க ஒரு விஷயம் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அது தெரியுமா என்ன சமைக்கிறோம் அப்படின்றத சமைக்கிறத விட இன்னைக்கு என்ன சமைக்கணுன்றதை முடிவு பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு நம்மளாம் கை தட்டினோம் உண்மையிலங்க சமைக்கிறத விட என்ன சமைக்கணுன்றதை முடிவு பண்ணுறது கஷ்டமான தான் ஆனால் உண்மையிலே அதை விட மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா மாத சம்பளம் வாங்கின உடனே மூணாம் தேதியோட சம்பளம் மொத்தமும் முடிஞ்சு போயிடும் அந்த மாசம் முழுவதும் நம்ம பிள்ளை குட்டிகளை எப்படி ஓட்டணும் எப்படி பார்க்கணும்னு யாரு கை நீட்டி கடன் வாங்கணும்னு ஓடுறான் பாத்தியா எங்களுடைய ஆண் வர்க்கம் அப்படிப்பட்ட ஆண்களால தாங்க எங்களுடைய குடும்பமும் பிள்ளைகளும் இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க வந்து என்னென்னமோ சொல்றாங்க இடவர்களை பத்து மாச வழி பத்து மாசம் வழி பத்து மாச வழியில என்னென்ன அனுபவிக்கிறேன் தெரியுமா வந்து எடுக்கிறோம் தலை சுத்தல் வருது எத்தனை எத்தனை வழிகளை தாங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க உண்மையிலே பெண்களுக்கு அந்த இடத்துல ஆண் சமூகம் ஒரு பெரிய கைத்தட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ் அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிறவ பெண் அந்த வழிகள் பத்து மாசத்தோடு முடிஞ்சு போயிடும் பத்து மாசம் முடிஞ்ச உடனே அங்க ஒரு குட்டி போட்ட உடனே ஆரம்பிக்கும் பாருங்க ஆண்களுக்கு பிரச்சனை இந்த தவளை ஆரம்பிக்கும் போது தொட்டில் வாங்கணும் இது மரத்தாளான தொட்டில் வாங்கணும்பாங்க அதுக்கப்புறம் அந்த தவளை ஆரம்பிக்கும் போது இந்த நடவண்டின்னு ஒண்ணு வாங்கணும்பாங்க அப்புறம் அஞ்சு வயசானு சைக்கிள் வாங்கணும்பாங்க பத்து வயசு ஆனாலும் ஹீரோ சைக்கிள் வாங்கணும்பாங்க பதினஞ்சு வயசானு பைக் வாங்கணும்பாங்க இருபது வயசானு கார் வாங்கணும்பாங்க கார் வாங்கணும்னு கூட வீடு வேணும்பாங்க வீடு வேணும்னே உள்ள இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணுமாங்க அத்தனையும் வாங்கி 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 கொடுத்துட்டு தனக்கு என்ன பிடிக்கும்ன்றதே மறந்து போனவங்க எங்களுடைய ஆண்கள் நாமத்துக்குமார் அவர்களுடைய கவிதை ஒன்னு அழகா சொல்லுவார் அப்பாவின் சாயலில் இருக்கும் பெட்டிக்கடைக்காரரிடம் சிகரெட்டு வாங்கும் என் கை நடுங்குகிறது சொன்னாங்க அம்மா அரவணைக்கிறோம் அம்மா அரவணைக்கிறோம் என்ன அரவணைக்கிறீங்க பைய தப்பு பண்ணா கூட ஆடி போய் ஆவணி போய் பேசி வந்தா அதெல்லாம் டாப்பா வருவான்னு ஜோசிக்கார சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிச்சு அவனுக்கு செல்லோன்ற பேரை சொல்லி சொல்லியே அவனை உருப்படாம ஆக்குறதுக்கு ஒரு வகையில் இந்த அம்மாக்களும் காரணமாக இருந்தாலும் கூட தா அப்பா வார்த்தையால கண்டிக்கலா கூட அந்த கண் டேய் நீ தப்பு பண்றன்னு எனக்கு தெரியுது பார்த்து பண்ணுன்றத வார்த்தையில சொல்லாம சொல்லி தாம் பையனை நேர்வழிப்படுத்துறாரு பாத்தீங்களா அப்பேற்பட்ட அப்பாக்களினுடைய பாசங்களுக்கு முன்னால நீங்க என்னங்க சொல்ல முடியும் வந்து சொன்னாங்க நிறைய விஷயம் நாங்களாம் ஏன் புடவை கட்சம் நாங்களாம் ஏன் அழக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அக்கா சொன்னாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி அவங்க பொண்டாட்டியை எப்படி வச்சிருக்கிறான் பாருங்கன்னு ஊர் மக்கள் எல்லாம் மெச்சிக்கணும் அப்படின்றதுக்காண்டி உண்மையிலேயே எங்க அப்பாவும் எங்களை அப்படித்தாங்க பாத்துக்கிட்டாரு உண்மையில எங்க அப்பா ஒரு டீ கடைக்காரர் அந்த டீக்கடைக்காரருக்கு கடைக்காரருக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் டீ காத்துறது தவிர வேற எதுவும் தெரியாது ஆனா அந்த டீ கடைக்காரருடைய மூன்று பிள்ளைகளையும் ஒருத்தர் வக்கீலாகவும் ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் இன்னொருத்தர் என்ன வந்து டீச்சராகவும் ஆக்கி டீச்சர் ஆனதுக்கு அப்புறமும் மீடியாவில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பிஜே ஆகணுமா சீரியல் பண்ணணுமா பட்டிமன்றங்கள் ஏறணுமா இல்ல கல்லூரிகளுக்கு போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணுமா என்ன வேணா செய்டா அப்பா நான் இருக்கிறேன்னு சொன்னார் பாத்தீங்களா அந்த மனுஷன் அந்த மனுஷனுடைய பாசத்துக்கு ஈடாகுமா உண்மையிலே அழுக்கு வேட்டி சட்டையை தவிர எங்க அப்பா நல்ல வேட்டி சட்டை போட்டது கிடையாதுங்க ஆனால் நான் காலேஜ் படிக்கும் போது கூட என் பிள்ளை நாலு மோதிரத்தோட போடணுமியா பார்க்கறவீங்க என் பிள்ளைய பார்த்து அப்படி பெருமையா மெச்சதமா பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு போட்டு அழகு பார்த்துட்டு தேஞ்ச செருப்போட நடந்த எங்க அப்பாவினுடைய பாசம் இந்த அம்மாக்கள் கிட்ட வராதுங்க உண்மையிலே நான் சொன்ன கிடையாது உண்மையிலே நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க கல்யாணம் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது பார்த்துருப்பீங்க இந்த அப்பாக்கள்ன்றவங்க ஒரு விரப்பானவங்க விரப்பானவங்கன்னே சொல்லி வளர்த்ததுனால அப்பாக்கள் வந்து அவங்க அப்பா சத்தா கூட அழமாட்டாங்க அவங்க தம்பி த தம்பி அண்ணன் யாராவது இறந்து போனா கூட அழமாட்டாங்க ஆனா தான் பெத்து வளர்த்து கொடுத்த அந்த பிள்ளை ஐயர் வந்து நின்று கன்னியாதானம்னு ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கும் பொழுது இனிமேல் நீங்க பெத்த பிள்ளை இது உங்களுடைய பிள்ளை இல்ல இந்த பிள்ளைய தானம் பண்ணிட்டீங்க இனிமேல் அது அவங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த அப்பாவின் கண்ணிலிருந்து கொட்டக்கூடிய கண்ணீர் கீடுன்னு ஏதாவது உண்டாங்க அந்த உலகத்துல அத்தனை பாசங்களையும் கொட்டி கொட்டி வளர்க்கக்கூடிய அப்பாக்களினுடைய பாசமும் அன்பும் தாங்க இன்னைக்கு குழந்தைகளை சரியான பாதையில வழி நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் ஒரு பேச்சு எந்த அளவுக்கு அழகா இருக்குன்றது எந்த அளவுக்கு குறைவா பேசுறது கடல் அளவு தண்ணியை கை கிளாஸில் கொண்டு வர மாதிரி அது மாதிரி இங்கே உள்ளவங்களாம் அதுக்காக அவ்வளோதான் அவங்களுடைய கெப்பாசிட்டி நினைக்காங்க ஒவ்வொரு ஆளுமே ஒரு மணி நேரம் பேசக்கூடியவங்க ஆனால் எங்கே எதை பேசுன்னு தெரியணும் சிலருக்கு தெரியாது எங்க வாசல்லே தெரியல பழம் வியாபாரி பழம் வியாபாரம் பார்த்துட்டே போறாரு அழகான பழமுங்க சுவையா இருக்கும் இனிப்பா இருக்கும் ரெண்டு ஒண்ணுதான் அவர் சொல்றார் இனிப்பா இருக்கும் விலை வரும் கிலோ நாற்பது ரூபா தான் அரை கிலோ இருபது ரூபா தான் வாங்குங்க கிடைக்காது சொல்லி என்ன பழம்னு கடைசி வரைக்கும் சொல்லுங்க முக்காம் நேரம் ஆச்சு பழைய வாரி எவன் வாங்க பின்னாடியே வண்டி எடுத்துட்டு வர்றான் யோ என்ன பழம் சொல்லியா சுடுகாட்டுல போய் மாம்பழம் இருக்கான் என்ன பணமா வந்து வாங்க போகுது அது மாதிரி சொல்ல வேண்டிய நம்மளே போன்ல சில நேரம் பேசும் பாத்தீங்களா சார் என்னென்னமோ பேசுவேன் ஆனா என்ன மெயினா பெரியப்பா இறந்து போயிட்டான் சொல்ல மாறந்துடுவேன் அது அதுக்காக போனே பண்ணது அப்படி இருக்குப்பாங்க அது இன்னைக்கு காலம் மாட்டதுல அது மாறிடுச்சு முன்னெல்லாம் கீழே விழுந்துட்டா எந்திரிச்சு கை கண்ணாச்சு கால் கண்ணாச்சு ஒரு இருக்கான்னு பார்ப்பேன் அன்னைக்கு பஸ்ல விழுந்து சர்றன்னு புழுதில் இரு வட்டிக்கு எழுத்துட்டு போய் வேமா எந்திரிச்சு போன் எடுத்து பாக்குறேன் நல்ல விலைக்கு கிராச் ஆகலை டிஸ்பிளே ஆகலை கடைசியில் பாக்குறேன் வலது கலக்கணும் சார் கலக்கணும் சார் அப்படி பாரு கால் போனா கூட பரவாயில்ல எனக்கு கால் பண்ற கருவி முக்கியம் டைப் வச்சு டாக்டர் போறாங்க டாக்டர் போறாங்க ஒரு மாதிரி காலை இழுத்து போனா டாக்டர் கேட்கிறாரு என்ன காலை மாதிரி இழுத்து வாரிங்க கால் வலி சார் கால் வழி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களே சம்சாரத்தை கூட்டு என்ன எதுக்கு தலைவலி வர இப்படி இவங்க சண்டை கேடையில பிள்ளைல எங்க வளர்க்க போறாங்க சார் நம்ம குழந்தை கவனிக்கல படிச்சுட்டு இருக்கான்னு சண்டை போடுறோம் ஆனா புல்லா காதல் இது சண்டை போடுறதான் கேட்பான் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க டிவா தி ஏய் டிவா அந்த ரூம் படி டிவா காம் அந்த ரூம் வசந்தபுரம் கேட்டுகிட்டே இருப்பான் சில பெருமையா சொல்லுவாங்க என் மயம் கெட்டு போயிடான்னு சொல்லி கேபிள் கட் பண்ணிட்டேனே பையன் என்ன செய்யறப்ப இப்ப எடுத்து ஒரு டிவா தூக்கி எல்லாம் ஒண்ணுதான் ஆனா இவங்களும் அப்பாவும் குறைச்சா அப்பாவும் பெருமையா பேசுவார் பஸ் ஆண்டு பாருங்களேன் என் மயெல்லாம் அருமையான பையனுங்க எந்த கட்டமும் கிடையாது சும்மா கிடையாது ட்ரிங்க் கிடையாது சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டாங்க இப்ப பக்கத்து மிரண்டான் என்னங்க இந்த காலத்துல இப்படி ஒரு பயலா ஆச்சரியமா இருக்குங்க வயசு என்னது நேற்றுக்காக தான் பிறந்தேன் அப்படின்ட்டுக்காரு ஓட்டிருக்காங்க ஏண்டா இதை சொல்ற கடை அவ்வளோ பெருமையாக சுமோக் பண்ண மாட்டான் ட்ரிங்க் பண்ண மாட்டான் காலைல பிறந்தானா என்ன அநியாயம் பாருங்க அதனால இந்த அணி நிறைவடைஞ்சிருக்காங்க இப்போ ஒரு பேராசிரியை சாத்தமே பிரியா அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுங்க இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு மிகு சிறைப்பட்டாலும் பதந்தரு இரண்டு மாறி பழிமிகுந்து மிகுந்து விதந்தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி உன்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்கிற பாரதியின் வரிகளோடு எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர இந்தியாவின் இந்திய தேசத்தின் சுதந்திர திருநாளை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தமிழகத்திலேயே அதுவும் குறிப்பாக ஆசியாவிலேயே குப்பையில்லா நகரம் என்ற ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றிருக்கிற நாமக்கல் மண்ணில் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் வசந்த் தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று சொல்லுவார்கள் அப்படி எத்தனை உயரமான நிலைக்கு போனாலும் பணிவும் மனிதநேயமும் உள்ள தமிழகத்திலேயே நான் பார்த்த நடுவர்களில் மிகச்சிறந்த நடுவராக அடையாளம் கண்டிருக்கிற நடுவரை உள்ளிட்ட அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா குழந்தைகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு யாருக்கு ரவிக்குமார் அண்ணன் வந்து ரொம்ப அழகா பேசினாரு அவருக்கு தமிழ் மகன் ஒரு அழகான மகன் வீட்டுல இருக்கான் அந்த மகனை வீட்டுல அவங்க பொண்டாட்டிக்கிட்ட விட்டுட்டு பட்டிமன்றம் வந்துட்டு பிள்ளைகளை வளர்ப்பது ஆண்கள் தானேன்னு பேசுறீங்களே இது என்ன நியாயம் அப்படிங்கறதான் எனக்கு புரியல சார் எங்க அக்கா சொன்ன மாதிரி இந்த உலகத்துல அதுவும் பத்து மாசம் தானே சுமக்குறீங்க பத்து மாசத்துக்கு அப்புறம் சுமைய இறக்கி வச்சுருங்கல்ல அப்படின்னு சொன்னது யாரு நர்மதா ஏன்னா நர்மதாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஏமா எங்களை மாதிரி அன்னபாரதி அக்கா மாதிரி ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து பாருங்கள் அப்போது தெரியும் அந்த பிரசவத்தினுடைய வழி என்ன அப்படின்னு முதல் மாதம் உருவாக்கி இரண்டாவது மாதம் உடல் வருத்தி மூன்றாவது மாதம் உணவு மறுத்து நான்காவது மாதம் உடல் பெருத்து ஐந்தாவது மாதம் மூச்சிரைத்து ஆறாவது மாதம் நீர் சேர்ந்து ஏழாவது மாதம் சுமை கூடி எட்டாவது மாதம் நடையாய் நடந்து ஒன்பதாவது மாதம் வலி அனுபவித்து பத்தாவது மாதம் இந்த உலகத்திற்கு உன்னதமான உயிரை கொடுக்கிறவள் யாரென்றால் அவள்தான் தாய் அந்த தாய் என்னுடைய அக்கா சொன்ன மாதிரி அந்த தாயா பார்த்து போனா போகட்டும்னு இவன் தாண்டா உங்க அப்பையாளப்படுத்தலு வைங்க அங்க அப்பாக்களுக்கே வேலை இல்ல சார் நீங்க தாய் இல்லைன்னா தந்தை இல்ல அப்புறம் அண்ணன் சொன்னாரு வாழ்நாள் முழுக்க தனக்காக சம்பாதிக்காதவர்கள் ஆண்கள் ஆமா சார் வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிறதே கிடையாது அதத்தான் நாங்களும் சொல்றோம் முக்கு கடையில எங்கெல்லாம் அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க சைக்கிள் கேக்குறாங்க நடவண்டி கேக்குறாங்க எல்லாம் கேக்குறாங்க எல்லாம் கேக்குறாங்க ஆனா நீங்க போய் எங்க நிக்கிறீங்க டாஸ்மார்க் கடையில நிக்கிறீங்க அதை வாங்கி கொடுக்கறது நாங்க அதைத்தான் நாங்க சொல்றோம் நீங்க நிதர்சனத்தை பேசணும் ஒரு வீட்டுல ஒரு கணவன் இல்லாமல் ஒரு மனைவியால் இரண்டு பிள்ளைகளை வைத்து கரை சேர்க்க முடியும் ஆனா ஒரு மனைவி இல்லாம ஒரு நாள் கூட அந்த கணவனால் இருக்க முடியுமா நீங்க தாய் மாதிரி ஒரு பெண் மாதிரி ஒரு பிள்ளையை வளர்க்க முடியாது நீங்க ஒழுக்கம் இதெல்லாம் ஒரு தந்தையால சொல்லி கொடுக்க முடியும் பத்து வயது வரைக்கும் வேணா ஒரு பிள்ளை அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகளை பத்து வயசு வரைக்கும் வேணா ஒரு ஆணால வளர்க்க முடியும் ஆனா பத்து வயசுக்கு மேல ஒரு பெண் பிள்ளைக்கு எது வேணும் எது வேணான்னு முடிவு செய்வதற்கு ஒரு பெண்ணை தவிர வேற யாராலையும் முடியாதுங்கிற நிதர்சனத்தை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் காந்தி என்னைக்கு நம்ம பேசுறோம் இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்தை பத்தி பேசுறோம் ஆனா அப்பேற்பட்ட காந்தியை சாதாரண ஆத்மாவாக இருந்த காந்தியை மகாத்மாவாக மாற்றியது யார் தெரியுமா தன் தாய் கொடுத்த மூன்று சத்தியங்களின் வழி நடந்ததனால் தான் சாதாரண ஆத்மா மகாத்மாவாக மாறினார்னா ஒரு பிள்ளைய அடிப்படையில இருந்து வளர்க்கிறது தாய் நீங்க யார வேணா உதாரணம் எடுத்து பாருங்க பாரதிய சொல்றோம்ல எட்டயபுரத்தில் ஒருத்திக்கு மட்டும் நெருப்பை சுமந்த கருப்பைன்னு சொன்னோம் ஏன் பாரதியை சொல்லுகிற போது அவர்களுடைய தாயை சொல்லுகிறோம் காமராசர் சொல்றப்ப என்ன சார் சொல்றோம் அந்த குமாரசாமி பெற்றெடுத்த சேதி பாட்டு அந்த மகனிடம் சேதி சொல்லடி அப்படி இல்ல சார் எழுதுனா நீங்க தந்தை என்ன வேணாலும் பண்ணலாம் சம்பாரிச்சு கொடுக்கலாம் ஆனா ஒரு வீட்டுல நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே ஒரு வீட்டுல ஒரு அப்பா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அம்மாட்ட போய் அம்மா லஞ்ச் பேக் எங்க நோட் எங்க ட்ரெஸ் எங்க விளையாட்டு சாமான் எங்க இது எல்லாம் கேக்கும் சார் எல்லாம் கேக்கும் ஆனா ஒரு தந்தையிடம் ஒரு பிள்ளை ஒரு குழந்தை என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா ஒரு தந்தையிடம் ஒரு குழந்தை அம்மா எங்கன்னு மட்டும்தான் சார் கேட்பான் அம்மா இல்லனா அந்த வீட்டிற்குள்ள நுழைறப்ப அப்பா இல்லனா அது பெருசா தெரியாது இன்னைக்கு ரவிக்குமார் சார் இல்லனா அவங்க புள்ள எங்கன்னு கேட்காது ஆனா என் புள்ள யாழி செய்யும் குழலியும் நான் பத்து மணி ஆனாலும் பன்னெண்டு மணி என் அம்மா எப்போ வருவான்னு நான் போனதுக்கு அப்புறம் தான் தூங்கும்னா தாய் தான் சார் ஒரு குழந்தையை தாளாட்டு முதல் சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்துலயும் அவ தான் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன் நீங்க படைத்தல் இந்த உலகத்தோட மையம் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் சரி படைக்கிறது யாரு சார் பிரம்மா படைக்கிறதுக்கு என்ன வேணும் அறிவு வேணும் படைக்கிறது அந்த அறிவு கிட்ட இருக்கு இருக்கு சரஸ்வதி கிட்ட இருக்கு காக்குறது யாரு திருமால் அதுக்கு என்ன வேணும் செல்வம் வேணும் காக்குறது திருமால் ஆனா அந்த செல்வம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா லக்ஷ்மி கிட்ட இருக்கு அழிக்கிறது யாரு சிவன் அழிக்கிறதுக்கு என்ன வேணும் சக்தி வேணும் அழிக்கிறது சிவன் ஆனால் சக்தி இருப்பதோ பராசக்தி இடம் என்றால் நீங்கள் பூசி மொழிகி வேணா எல்லாம் நாங்க பாக்குறோம் வாழ்நாள் முழுக்க தூக்கி சுமக்கிறோங்கிறீங்க வாழ்நாள் முழுக்க தூக்கி சுமந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு கணவன் போதையில் குடிகார போதையில் தள்ளாடினாலும் கூட அந்த குடும்பம் ஆடிவிடக்கூடாது என்பதற்காக ஆணி இருப்பவள் பெண் என்று சொல்லி ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன என் வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன் ஒரு கணவனே சாட்சி சொல்லுகிற போது ஒரு தாய் ஒரு பெண் ஒரு மனைவி ஒரு ஒரு பெண் எல்லா ஒரு மகள் இப்படி எல்லா சூழ்நிலைகளிலுமே குழந்தைகளை வளர்ப்பதிலே மிகப்பெரிய பங்கு தந்தையை காட்டிலும் தாய்க்குத்தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அப்பா குழந்தைகளுக்கு ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி தரலாம் ஆனால் ஒரு அம்மாவுக்குத்தான் குழந்தைக்கு ஆரோக்கியமானதை தர முடியும் என்று சொல்லி நல்லவர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான்கு பேர்களும் தமிழை கையாண்ட அழகு ஏன்னா நம்முடைய எது சொன்னாலும் மாத்தி மாத்தியா செய்வோம் சாப்தம பிரியா அவர்கள் நீங்கள் இங்கே இருந்தாலும் நீங்கள் வரலைனாவும் உங்கள் குழந்த அழகு பூக்க கிடையாது ஆனால் அம்மா இல்லைன்னா என்னாகும் யோச்சு பார்த்தீங்களா அதுக்காக தான் தாய்ப்பால் கொடுப்பவள் வேணால் பெண்களாக இருக்கலாம் குழந்தைக்கு நாணப்பால் கொடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தந்தையாக தான் இருக்க முடியும் இந்த யோசித்து கைதட்டிருக்கு நீங்கள் தட்டாமலே இருக்கலாம் ஆமாம் 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 தாய்ப்பால்ட்டு நாணப்பாலுன்னா ஒரு ஆள் வந்துட்டு நாணப்பால என்ன பெரிய கேனப்பால் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவளை யோசிச்சு அதை புரிஞ்சு விளக்கம் கொடுத்து அதுக்கு எடுத்து கைதட்டி அந்த கைதட்டை நான் வாங்கிட்டு போய் அது கருவுகிட்ட போயிட்டு அந்த கைதட்டில் சிந்தி எதுக்கு நம்ம எல்லாமே குழந்தை வந்து எப்பவுமே இந்த பெண் குழந்தை வந்து அப்பா மேல பெரியமா இருக்கும் எதனால் அப்படின்னா இது குழா சொல்லிட்டு இருக்கு ஏய் வயசு பிள்ளை குனிஞ்ச நடடி புனிஞ்சி எதாவது ஒன்னு சொல்லிட்டு ஆனால் அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தை எப்படி விடுமா மகாலட்சுமி எனக்கு இன்ன வரைக்கும் குழப்பம் பொம்பளைப்ல பிறந்தா மட்டும் மகாலட்சுமி பிறந்திருக்கான்றீங்களே நான் ரவிக்குமார் பிறக்கும்போல ஆறா மகாவிஷ்ணு பிறந்திருக்காங்க சொல்றீங்களா ஏன்னா நாங்கள் என்ன என்ன அதுகளை மட்டும் பாருங்க அதுக்கு மட்டும் வலது கால் எடுத்து வச்சு வா எங்களுக்காக கால் இல்லையா எங்களை ஏதோ ஃபோன் காலாவது பண்ணிட்டு வாடா அப்படின்ட்டு வாங்க ஒன்றுமே கிடையாது பாருங்க அப்ப இருந்தே ஏன்னா அவத்துக்கு தகுதியானவர்கள் மணமகளே மணமகளே வா வா ஏன் நாங்கள் அந்த கல்யாணத்தில் நாங்கள் தான் தலி ஆட்டினா எவனா ஒருத்தன் மணமகனே ஒரு ஓரத்துலேயே போடியா பாட்டை ஒரு சின்ன சைடு ஸ்பீக்கர்லேயே போட்டு விடு இல்லை மணமகனே கூட போன மடப்பயலே மடப்பயலே வா வா அதை கூட நாங்கள் சந்தோஷப்படுறோம் வரும் பரவாயில்ல அவன் பேர் வருதுடா கொஞ்சம் கொஞ்சம் வருதுடா எதுவுமே கிடையாது அவங்களுக்கு மட்டும் வளகாப்பு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஈய காப்பு ஒரு பித்தளை காப்பு உடனே மஞ்சத்தண்ணி எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தண்ணி எல்லாமே விசேஷம் ஏன்னா அவ்வளவும் தகுதியானவர்கள் அவ்வளவுக்கும் அவள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு பாத்தீங்களா சந்தனமா பூசுறாங்க எங்களை எவனா சாணியா தள்ளி பூசுறாங்களா அது பாருங்க தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை எங்கேயாவது தந்தை சிறந்த பூசாரியும் இல்லை ஒண்ணு வைங்க பாவமா நாங்க அவங்க மட்டும் பெண்கள் நாட்டின் கண்கள் எங்களை ஏதாவது மூக்குகள் ஆண்கள் ஒரு மூக்குகள் சொல்லுங்க இல்லை ஆண்கள் ஒரு நுரையீரல்கள் எதுவுமே கிடையாதுன்னா அதனால தான் பூமிக்கு பூமாதேவின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா அவ்வளோ பொறுமை அவங்க நிறையா வளையல் கொலுசு எதுக்காக போடுறதுன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒரு விஷயம் பெறுவாங்க அழுதுருவாங்க அந்த சத்தை வெளியே தரக்கூடாதுன்ற காத்தான் அந்த கொழுசு சலங்கு சில சலண்டு அதில் வந்து மறைஞ்சிடணும் நான் பசங்களை எவ்வளவு நாள் இன்னைக்குள்ளே தலைமுறை பசங்களை பாராட்டலாம் சார் அவ்வளோ விஷயம் இருக்குது சார் கோவலன் எழுதணும் ஒருத்தன் கேவலன்னு எழுதிப்பிட்டேன் விட்டேன் பார்த்தார் சட்டைப்பூ அறிவிற்காடை கிறுக்குப்பலை கோவலனுக்கு கேவலம் துணக்கால் எங்கடா தப்பா போட்டோம்னு தெரிஞ்சிருச்சு உடனே சமாளிக்கிறேன் நான் போட்டு ரைட் தான் சா ஏடா கேவலன் என்னடா சார் அவன் கண்ணை இருக்கும்போது எதுக்கு மாதவி தேடு போனேன் அதே அவன் காலை ஒடிச்சேன் போட்டுருக்கான் துணக்கால் இந்த அறிவு கூர்மைக்கு தாங்க நம்ம குழந்தைகளுக்காக ஓடுறது நைட்டு மகளும் சரியா தூங்காம சரியா சாப்பிடாம நம்ம தலைமுறைக்காக ஏன் ஓடுறோம்னா அறிவுஜீவிகள் அவங்க நீங்கள் உங்க அறிவெல்லாம் கொடுக்க தேவையில்லை நீங்கள் அவனை வளர்த்து டேய் உனக்கு தெரியாத விஷயம்டா நீ உனக்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கப்பான்னு சொல்லுங்கள் அழகாக வருவேன் நீங்கள் கண்டிச்சுக்கிட்டே இருக்கூடா ஏய் வா கிருக்கா வா உன் வயசுலாம் வேணந்தர் அறிவுபட்டுறா உன் வயசுலாம் வேணந்தர் அறிவுற்றார் பதிலுக்கு உன் வயசில் கிட்லர் மருந்து குடிச்சா நீ சாகுரியா நீ கோலாறு சொல்லிட்டே இருக்காங்க அவனுக்கு பிடிக்காது நல்ல கல்வியை கொடுக்கணும் நீங்கள் நல்ல வந்து இதை கொடுத்துருவீங்க அது ஒழுக்கத்தை பண்பாடை கொடுத்துருவீங்க ஆனால் அப்பா கண்டிப்பாக வல்லியனம் தான் சொன்னோம் அந்த வல்லியனத்துக்குள்ள ஆயிரம் வலி இருக்கும் ஆயிரம் சந்தோஷம் என்ன தெரியுமா பையன் வந்தப்பா நாளைக்கு ஆம்பா ஸ்கூலில் புது ஷூ போட்டு வர சொல்லியிருக்காங்க யோசிப்பார் திடீர்னு கேட்குறானு எவ்வளோடா ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் ம் அப்படின்ட்டு இவர் நாலஞ்சு மாதத்துக்கு செருப்பை தள்ளி போட்டுட்டு கிழிஞ்சு கிஞ்சு ஊன பிஞ்சு ஓன செருப்பை தச்சு தச்சு போட்டுக்கிட்டு பையனுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஷூ வாங்கி கொடுத்து அவனை முன்னுக்கு நடக்க விட்டு பின்னாடி அழுவேன் பார்த்தீங்களா நீங்கள் அடிக்காத மாதிரி வலிக்காத மாதிரி குழந்தைய அடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கிடுவேன் தூங்கிடுவீங்க பெண்கள் ஆனால் அப்பா வந்து வெளுத்துடுவார் வெளுத்துட்டு அவன் தூங்கிருப்பேன் இவர் தூங்காம இருப்பார் சார் இன்னைக்கு ரொம்ப அடிச்சுட்டேன் சரி அடிக்கடி இப்படி நீங்கள் வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு நிம்மதியாக தூங்கிடுவேன் வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அப்பா தூங்காம இருப்பார் பார்த்தீங்களா வீட்டில் பாருங்க பையன் ஒரு பக்கம் படுத்துருப்பேன் அம்மா ஒரு பக்கம் படுத்துருக்கேன் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் கணவன் மட்டும் முழிச்சிக்கிட்டு இருப்பார் நாளைக்கு வண்டி இஎம்ஐ கட்டணுமே லோன் கட்டுமே விவசாய கடன் வர்ற வந்துருச்சு தூங்காம இருக்க அப்போ என்ன அர்த்தம் வெழு மெழுவர்த்தி மாதிரி அப்பா வீட்டில் இருக்க எப்படி மெழுகத்திய தூரத்துல பார்த்தீங்கன்னா அழகான வெளிச்சம் தெரியும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் மெழுகுவத்தியை பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் மெழுகத்திக்கில் ஒரு சின்ன இருட்டு அது மாதிரி தான் அப்பா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுத்துட்டு அவர் அத்தனை துக்கக்கல் வாங்கிட்டு அவர் இருப்பார் திருவிழா வருது எல்லா குழந்தைகளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு ஏழு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவர் கோமணத்து கட்டி உட்காந்துருப்பார்ப்பா எனக்கு இது போதுங்க ஒன்று ஒன்றா ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறப்ப எல்லாம் வாங்கிக்கோங்க ஒரு சோலா பிரிய உனக்குன்னா நெய் ரோஸ்ட்டாக வாங்கிக்க வடை வாங்கிக்க இவரும் சாப்பிட போகிறப்ப திடீர்னு ரெண்டாவது பையன் அப்பா சோலாப்பூரி சூப்பராக இருக்கட்டாடி இன்னொரு சோலாப்பூரியோன்னு பார்க்குறாரு பையன் அப்படி இவருடையதான் குறைக்கிறார் எனக்கு என்ன தோசை இட்லி சொன்ன தோசை வேணாம்னா இட்லி மட்டும் போதும் ஏன்னா அதுக்கு மேலே எடுக்காது எடுக்கான்னு எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு வெண்டவாயா வரும் ஆமாம் போதும் ரெண்டு இது அடுத்து இன்னொருத்தனு கேட்டுட்டேன்னா எனக்கு ஒரு சாயா மட்டும் போதும் காலையிலே போய்ட்டு கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுவோம்ங்க அப்படின்னு சொல்லி அவரே அவரை சமாளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள தேவை மட்டும் தனக்கு எந்த தேவையுமே இல்லாமல் ஒரு வாழ் ஒரு வாழ்நாள் முழு ஒரு மனிதன் வாழ்கிறாருன்னா அது அப்பாவாகத்தான் இருக்க முடியும் நீங்கள் உண்மையை உங்களவுன்னு குறை சொல்ல அன்பு காட்டுவீங்க அன்பு காட்டுறது வந்து இன்றைக்கி பார்க்குறோம் அதாவது குழந்தைகள் பயன்படாதவர்கள் அல்ல அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள் அவர்கள் எப்படி பயன்படுத்தணும் கோவங்கமே ஒரு வகையில் அன்பான விஷயம்னு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் இன்னைக்கு பார்க்குறோம் பொள்ளாச்சியில் ஒரு விஷயம் பார்க்குறோம் இளைஞர்கள் குழந்தைகள்லாம் வாத்தியாரை எதிர்த்து டேப்பில் ஏறி சண்டை போடுறது அவங்கள தலையில் தட்டுறது பேப்பரை கிழிச்சு போடுறது இதெல்லாம் எங்கேன்னா கண்டிப்பில்லாத வளர்ந்த குழந்தைகள் ஆனால் பெற்றோர் கண்டிப்பில் ஆசிரியர் கண்டிப்பில்லாத குழந்தை எதிர்காலத்தில் பெரிய கேள்விக்குறியாக போகின்றோம் இல்லையா அப்படி குழந்தையை கண்டிப்போடு வளர்ப்பதும் ஒரு வகையான அன்பு தான் அந்த அன்பை கொடுப்பது ஒரு வகத்தில் அன்மாவை விட ஒருபடி அதிகமாக இருப்பது எங்களுடைய ஆண்கள் தான் அவர் தான் நல்ல நாணப்பாலும் கூட்டுக்கிறார்கள் உண்மையான பாசத்தை கொடுக்குறார்கள் என் பையன் என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல நான் அடிக்கிறப்ப என் மேலே கோபப்பட்டாலும் பரவாயில்ல என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல எதிர்காலத்தில் அவன் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி அத்தனை சுமையில் உள்வாங்கி கொண்டு ஒரு சுமை தாங்கியாக டூ வீலர் இரநூறுகளை டூ வீலரை குச்சி ஸ்டாண்டு தாங்கி நிற்கிற மாதிரி குடும்பத்தை குழந்தை மட்டுமில்லை குடும்பத்தே தாங்கி நிற்கிற ஸ்டாண்டாக இருப்பது எங்களுடைய ஆண்கள் தான் என்று சொல்லி வசந்தி டிவி நேரலுக்கு மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி உங்களை வந்து அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்